அக்கா வந்து ஹரே ராம ஹரே ராம மந்திரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. தேங்க்ஸ் அக்கா. அண்ணாஜி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணாஜி எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்முடைய வேதத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது கிருண்டந்தோ விஸ்வமாரியம் என்று. இந்த உலகம் முழுவதையும் நல்லதாக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஐ வில் நாட் ரெஸ்ட் அண்டில் த ஹோல் வேர்ல்டு நோஸ் தட் இட் இஸ் ஒன் வித் பிரம்மன் அப்படிங்கிறார். அதனால் பாரதத்தினுடைய மனிதனுக்குள் தெய்வ சக்தி என்ற கருத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு, இந்தியாவை ஜெகத்குருவாக ஆக்குவதற்கு நாலு அமைப்புகள் ரொம்ப நல்ல முறையில் வேலை செய்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்தாபன ரீதியாக கிட்டத்தட்ட இந்துக்கள் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே அவங்க வந்து பணிபுரியிறாங்க. ரெண்டாவது, இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம், அவங்க வந்து கருப்பர்கள் முஸ்லீம்கள் கம்யூனிஸ்ட்டு வழக்கமாக இந்த மத பிரச்சாரங்கள் நுழைய முடியாத ஊர்லெல்லாம் அவங்க போய் அவங்க வந்து மாஸ்கோவில் கூட கிருஷ்ணருக்கு சிலை வச்சுக்கிட்டாங்க. பாம்பு கர்டன்னு சீன நாட்டில் கூட பகவத்கீதையை வந்து மொழிபெயர்த்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது மூணாவது சத்யசாய்பாபா இயக்கம். நான் மேற்கு நாட்டிலேருந்து வரவங்கள்ட்ட கேட்பேன், உங்கள் நாட்டில் இந்தியாவுடைய எந்த இயக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த நாளில் தான் சொல்லுவாங்க. நாலாவது நம்முடைய சுவாமி நாராயணன் இயக்கம். சுவாமி நாராயணன் இயக்கம் அதிகமாக குஜராத்தில் இருக்கிற இடத்துல தான். எப்படியாக இருந்தாலும் உலகத்தில் மனிதன் தெய்வமாகலாம், மனிதன் இயற்கையை போற்ற வேண்டும், இறைவன் ஒருவர் அவருக்கு பெயர்கள் பல, இந்த கொள்கைகளை வாழ வைக்கின்ற சித்தாந்தங்கள் தான் உலகத்தை வாழ வைக்கும். இல்லாட்டா மனுஷன் அடிச்சுக்கிட்டே செத்து போடுவோம், மனுஷன் மனுஷனையே சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பணிக்கு வித்திட்டவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. 47-48 வருஷங்கள் தான் இருந்தார். ஆனால் அவர் உடம்பை விட்டு போய் 500 வருஷத்திற்கு பிறகு கூட இன்றைக்கும் இந்த இயக்கங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படின்னா அந்த இயக்கத்தினுடைய வேரில் அவர் எவ்வளவு தவ சக்தியை சேமித்து வைத்திருப்பார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். பாரதத்தினுடைய கிழக்கு பகுதியில் வைஷ்ணவத்திற்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஆனால் உண்மையில சொன்னால் பாரதத்தினுடைய கிழக்கு பகுதியில் எல்லா மதங்களுமே கொஞ்சம் குட்டையை குழப்பிற மாதிரி தான் இருக்குது. சைவம் வைஷ்ணவம் பௌத்தம் சாக்தம் இப்படி பல பல மதங்களும் அங்கே செல்வாக்குடையவர்களாக இருந்திருக்கின்றன. இது போராதென்று இந்து மதத்துக்குள்ளேயே நியாயம் வைசேஷிக்கம் போன்று இறைவனுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம வாத விவாதத்துக்கு இலக்கணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அமைப்புகளும் அங்கே ரொம்ப இருந்திருக்கின்றன. இதெல்லாம் போராது என்று கம்போடியாவிலேருந்து தாய்லாண்டிலேருந்து அஸ்ஸாமுக்கு வந்தவங்க இந்து மதத்தினுடைய பெருமையை பார்த்து நாங்கள் இந்துக்களாக மாற விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்து மதத்தில் வந்து அந்த மாதிரி கன்வர்ஷன்லாம் இந்து மதத்தில் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு, நீங்கள் தங்கத்தினாலோ வெள்ளியினாலேயோ பசுமாடு மாதிரி உருவம் செய்து அதனுடைய வயத்துக்குள்ள நீங்கள் 3 நாள் இருந்துட்டு வெளியில் வந்தீங்கன்னாக்க உங்களை நான் வந்து வேத பண்பாட்டில் சேர்த்துக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறான். அப்படி இதுதான் இந்தியாவிலேருந்து தாய்லாந்துலேருந்து
இந்து மதத்தை விரும்பி வந்தவர்கள் எல்லாம் அப்படி வந்தவர்கள். அப்படி வந்தவர்கள் நூறு நூறு பேரா வந்தவர்கள் சைக்கியா என்று அசாம்ல சைக்கியா சைக்கியானெல்லாம் ஒரு சைக்கியா சீஃப் மினிஸ்டராகவே இருந்தார். அஜாரிகா அப்படின்னா அஜார் ஆயிரம் பேராக கொண்ட அந்த கோஷ்டியாக இருந்தவர்கள். இப்படி இந்துக்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி மையமாக இருந்திருக்கின்றது. இது போராது என்று இந்த பீகாரில் இருந்து போன நவ்ய நியாயம் என்ற நியாயத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாத கோஷ்டி, அவங்க அறிவுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இறைவனை பற்றி அவங்க பண்ற வாதங்களை பார்த்தா இதுல அன்புக்கு இடமே இல்லை போல இருக்க என்று தோன்றும். அந்த அளவுக்கு அந்த நவ்ய நியாயத்துக்கு நவத்வீபம் என்று கங்கை கரையில புதிய தீவுன்னு இருக்கும். அந்த கங்கை கரையில இருக்கிற நவத்வீபத்துக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அந்த சமயத்துல மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி, கேசவ பாரதி என்றெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள். அவங்க அத்வைதத்திலையும் வேதத்திலையும் அவ்வளவு அறிவில் சிறந்தவர்கள். அவங்க எதுக்கு நின்று வைத்திய வாதம் பண்ணவே மற்றவங்கள்லாம் பயப்படுவாங்க. அவ்வளவு கூர்ந்த அறிவுடையவர்கள் அந்த பகுதியில் இருந்தாங்க. அதற்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு சங்கரதேவர் என்ற ஒரு பெரிய மகான் அஸ்ஸாமில் பிறந்து பாகவதத்தினுடைய சொல்லியிருக்கின்ற அந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அந்த நாமத்தை பரப்பினார். இன்றைக்கு அஸ்ஸாமில் பெரும்பகுதி இந்து நாடாக இந்தியாவோட இருக்கு அப்படின்னு சொன்னால் சங்கரதேவருடைய மிகப்பெரிய பணி. அதனால அவருடைய அந்த வழிபாட்டு தலங்களை அவர் கோவில்னு சொல்லாம நாம்கர், நாமம் ஓதப்படும் வீடு என்றுதான் சொல்லுவார். அவங்க நாமத்துக்கு தான் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார். இதெல்லாம் போராது என்று கௌண்டின்ய கஷ்யபர் என்று ஒருத்தர், அவர் அங்க மலைவாழ் மக்கள் வனவாசி மக்கள் இவங்கள்டெல்லாம் போய் இறைவனுடைய நாமத்தை எல்லாம் பரப்பி இன்றைக்கு வந்து மணிப்பூர் ஆகட்டும், அஸ்ஸாம் ஆகட்டும், மேகாலயத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கட்டும், அருணாச்சல பிரதேசம் ஆகட்டும், இந்தியாவோட இந்து தேசமாக இந்து உணர்வோட இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுடைய மிகப்பெரிய பணி இதுதான். அதற்கெல்லாம் காரணம் அப்புறம் ராமானந்தர் என்று ராமானுஜருடைய சிஷ்ய பரம்பரையில வந்தவர். அவர் உத்தரப்பிரதேஷ்காரர். அவர் வந்து நாகாலாந்தை சேர்ந்த கரீப் நவாஸ்னு ஒருத்தர். அவர் கொஞ்ச நாளைக்கு மணிப்பூருக்கு ராஜாவாக இருந்தார். அவர் இந்த ராம சம்பிரதாயத்தை ஸ்டேட் ரிலீஜன், அரசாங்கத்தினுடைய மதம் என்று ஆக்கி ராமநாமத்தை கிருஷ்ணநாமத்தை பரப்பினார். இப்படி பல பேருடைய கூட்டு முயற்சியினாலே வடகிழக்கு பாரதத்திலையும் கிழக்கு பாரதத்திலையும் இறைவனுடைய நாமம் வைஷ்ணவம் இவை பரவின. இவை பரவினத்தினால ஏற்பட்ட மிகப்பெரிய சமுதாய மாற்றம் என்னவென்று சொன்னால், புத்த மதம் அளவுக்கு மீறி ஒழுக்கத்தை வற்புறுத்துச்சு. புத்த மதம் சமண மதத்தை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நடைமுறைக்கு உகந்த அளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அளவுக்கு மீறி சுய கட்டுப்பாடு, தன்னைத்தானே வரிப்பி கொள்ளுதல் இதையெல்லாம் ரொம்ப வற்புறுத்துவாங்க. அதனால என்னாச்சு, சமுதாயத்தினுடைய ஒரு பகுதியில் அதற்கு ஒரு எதிர் விளைவாக கருதி புத்த மதம்தான் கிழக்கு பாரதத்தில் ஒழுக்க குறைவுக்கு மிகப்பெரிய காரணமாக ஆயிற்று என்றே விவேகானந்தர் சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு புத்த மதம் சொல்ல நினைத்தது வேற, சமுதாயத்தில் சாதித்தது நேர் எதிராக. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மூதாதையர்கள் அஸ்ஸாமில் இருக்கிற சில்ஹெட்டுங்கிற பகுதி, அந்த சில்ஹெட்டுங்கிற பகுதியிலிருந்து இந்த நவத்யூபம் நாதியாருக்கு வந்தார்கள். அந்த சமயத்தில் சண்டிதாசர்னு ஒருத்தன், அவர் வந்து நம்ம வந்து வைஷ்ணவத்தில் பக்திக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம், அதுலேயும் பிரேம உன்மாதன என்று சொல்லுவார்கள். இறைவனை காதலியாக நம்ம திருவாசகத்தில் இருக்கிற திருக்கோவையார், நம்ம நம்மாழ்வாருடைய பாடல்கள், நம்முடைய திருமங்கை மன்னனுடைய பாடல்கள், இதிலெல்லாம் ஏவனை காதலனாக ஏற்கின்ற ஒரு பண்பாடு காட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த வித்யாபதி சண்டிதாசர் இந்த கீத கோவிந்தம் என்று, இந்த இப்போ கீத கோவிந்தம் தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலர், கீத கோவிந்தம் நிறையா பேர் பாடுவாங்க. இந்த பிரளயபயோ டீச்சர்லே அப்படின்னு எம் எஸ் சுப்புலட்சுமி கூட ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் இதெல்லாம் சேர்ந்து வைஷ்ணவத்தை
ஒரு அன்பு மதமாக மக்கள் முன்னால் வைத்தது. அதனால ஒழுக்கம் அன்பு இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு போராட்டம் என்று சொல்ல மாட்டேன், ஒரு ரீஅலைன்மெண்ட், ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் வந்தது. திருவள்ளுவரே அறிவு என்ன செய்யும், அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போய் போற்றாக்கடை அப்படிங்கிறார். வெறும் வரட்டு அறிவு மக்களுடைய மனத்தில் இறை உணர்வை உண்டாக்காது. அதனால சுவாமி விவேகானந்தரும் வாட் வில் இன்டராக்ட் டூ இட் வில் பி அ போலீஸ்மேன், இட் வில் கோ எ ஷார்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாப் தேர், இட் இஸ் லவ் தட் ஓப்பன் அங்கே ஓப்பன் அப்பிள் டோர்ஸ் அப்படிங்கிறார். அதனால கிழக்கு பாரதத்தில் ரொம்ப வரட்டு தியரி, வரட்டு கொள்கைகள்லாம் போதாது, அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சித்தாந்தம், ஒரு வாழ்க்கை முறை வேண்டும் என்று ஒரு சூழ்நிலையை சண்டிதாசரும் வித்யாபதியும் ஜெயகதேவரும் உண்டாக்கியிருந்தார். அந்த சமயத்தில் தான் நவத்வீபத்தில் நம்முடைய சைத்தன்ய மகாபிரபு பிறந்தார். அந்த சைத்தன்ய மகாபிரபு 4/2/1486 பிறந்தார். 14/6/1533 பூரி ஜெகநாத்தில் அவர் நிறைவு எழுதினார். அவர் வாழ்ந்ததெல்லாம் 47 வருஷம்தான். ஆனால் அதை போல 10 பங்கு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸு இன்றைக்கும் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அப்போது அவருடைய நாம பக்தி, ரமண மகர்ஷி அடிக்கடி சொல்வார், ஒரே ஒருத்தன் உட்கார்ந்து இறைவனுடைய நாமத்தை சொல்வதனால உலகத்தில் என்ன மாற்றங்கள் வந்துவிடும், இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு ரமண மகர்ஷி சொல்வார். அதே மாதிரி வினோபாதியும் அப்படி சொல்வார், எங்கிட்ட 10 தொண்டர்கள் வந்தாங்கன்னா 7 பேரை நான் களப்பணிக்கு அனுப்புவேன், 3 பேரை நீங்கள் ஆசிரமத்திலே உட்காந்து களப்பணி செய்கிறவங்களுடைய நன்மைக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த பிரார்த்தனையினுடைய பலத்தினால அவங்க களப்பணி ரொம்ப வெற்றி அடையும் என்று வினோபாதியும் சொல்வார், ரமண மகர்ஷி சொல்வார். சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கையிலேயே அது காட்டு. ஆனால் சண்டிதாசர் வித்யாபதி ஜெயதேவர் எல்லாத்திலையுமே இந்த காதல், இறைவனை கணவனாகவும் தன்னை காதலியாகவும் நினைத்தல், மனைவியாகவும் நினைத்தல், இதை கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டாங்க என்று விவேகானந்தர் போன்றவர்கள் கூட அபிப்பிராயப்படுறாங்க. இந்த அளவுக்கு காதலை ஒரு சமுதாயம் தாங்கி கொள்ள முடியாது என்று மறைமுகமா ஸ்ரீராமகிருஷ்ணர் வந்து யாரையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். அவர் கூட கொஞ்சம் அளவுக்கு மீறி இந்த மாதிரி சித்தாந்தங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தது தேசத்தினுடைய நெளிவுக்கு காரணமாயிற்று என்று பேசுகின்ற அளவுக்கு வந்துவிட்டார். அந்த காலகட்டத்தில் சைத்தன்ய மகாபிரபு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதே சமயத்தில் நல்லொழுக்கத்துக்கு, தன்னுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாட்டுக்கு, சில சமயம் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய வாழ்க்கையில் அவர் தனக்குத்தானே விதித்து கொண்ட கட்டுப்பாடுகளை பார்த்தா இவர் என்ன ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கே என்று நமக்கு தோன்றுகின்ற அளவுக்கு சுய கட்டுப்பாடு. அந்த காலத்தில் நவத்வீபம் இந்த நவ்ய நியாயம் என்ற நியாயசாஸ்திரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மையமாக தோன்றியது. அது மிச்சிலா என்ற கிழக்கு பீகாரில் தோன்றிய சித்தாந்தமாக இருந்தால் கூட அது எங்கே விளைஞ்சாலும் அந்த நாத்தை பிடுங்கி நடுற இடத்துல தான் அது ரொம்ப செழிப்பாக வளரும். அந்த மாதிரி இந்த நவதீபம் நாதியாது நாதியாது அப்படின்னு நவதீபம் தான் பேரில் இப்போ நாதியாது ஆயிடுச்சு. அந்த நாதியாதில் தான் இந்த தர்க்கசாஸ்திரம் மிகப்பெரிய வளர்ந்தது. இது போராதுன்னு அத்வைதத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள் கேசவ பாரதின்னு ஒருத்தர், மாதவேந்திர பூரி அப்படின்னு ஒருத்தர், ஈஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர், இப்படிப்பட்ட பெரிய அத்வைத சித்தாந்திகளும் அந்த இடத்துல பணிபுரிந்தார்கள். அந்த காலகட்டத்தில் 1486 பிப்ரவரி 4ஆம் தேதி ஜெகநாத மிஸ்ரர் சசி தேவி என்று ஒரு ஆவரேஜ் குடும்பம், இந்த சசி தேவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு இல்லத்தரசி தன்னுடைய நாட்டின் மீது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும் என்பதற்கு இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய அம்மா சச்சி தேவி தான் மிகப்பெரிய உதாரணம். அதனால இந்த சச்சி தேவி ஜெகநாத மிஸ்ரர் எல்லா அப்பாவையும் போல ஒரு தன்னுடைய குழந்தைக்கு நல்ல அறிவை கொடுத்து அவருக்கு ஒரு திருமணமும் செய்து வைத்து லக்ஷ்மின்னு ஒரு பெண்ணை திருமணமும் செய்து வைத்தார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அந்த சின்ன வயதிலேயே அவர் ஒரு தெய்வீக பிறவி என்பதற்கு
நிறைய சான்றுகள் கிடைத்தன. ஹரியினுடைய நாமத்தை சொன்னாலே உன்னுடைய ஸ்மரண மாத்திரேன நாம பக்தி பிரஜாயதே என்று கோவிந்தபுரம் பகவான் நாம போதேந்திரனை பத்தி சொல்லுவாங்க. அவரோட பெயர் கேட்டாலே நமக்கு ஞாபகத்தி வரும் என்று. அப்படி இந்த சைதன்ய மகாப்பிரபுக்கு சின்ன வயசுல யாராவது ஹரிபோல் ஹரிபோல் ஹரியினுடைய நாமத்தை சொல்லு என்று சொன்னாலே அந்த பலவிதமான உடல் மாற்றங்கள், இந்த மெய் சிலிர்த்தல், வேர்த்தல், மயிர் குத்திட்டு நிறுத்தல், கண்கள் நிலை நிறுத்தல், கவனசக்தி ஒழுங்கிணைத்தல், அப்படியே உடம்பு மரக்கட்டை போல் ஆகிவிதல், அப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வித்யா பருவத்திலேயே இருக்க வந்துவிடும். அதனால அவருக்கு வாழ்க்கையில தான் உடம்பல்ல, உடம்புக்கு மீறிய ஒரு சக்தி என்ற உணர்வு வந்தது. அவங்க வீட்டுல ஒரு நாகப்பாம்பு வந்தபோது அதை கையால படப்பிடிச்சுட்டார் அப்படிங்கிறாங்க. இதுல நாகப்பாம்ப கையால பிடிச்சார் என்பதெல்லாம் முக்கியம், இந்த அச்சம் என்பது தொலைஞ்சாதான் இறைவனை பற்றிய உணர்வே வரும். அதனால கண்ணன் பகவத்கீதையில தெய்வீக நற்குணங்களுடைய பட்டியலை போடும்போது அபயம் சத்த சுசுதி வினோபஜரப்ப அடிக்கடி சொல்லுவார், உங்ககிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் சரி அந்த குணங்கள் மனம் வீச வேண்டும், உனக்கு ஆனந்தத்தையும் பிறருக்கு பயனையும் தர வேண்டும் என்று சொன்னா நீ பயப்படாம நீ பயப்படாம இருந்தாதான் உங்ககிட்ட இருக்கிற பாடுற திறமையோ பேசுற திறமையோ செயல் திறமையோ அந்த திறமையெல்லாம் வெளிவரும். நீ பயப்பட்டேன்னு வச்சுக்கோ உன்னுடைய இயல்பான திறமைகள் வெளிவராது என்று. அதனால்தான் அபயம் என்ற குணத்தை கிருஷ்ணர் இந்த தெய்வீக சேனையினுடைய முன்னாடி வைத்தார் என்று வினோபாதி விளக்கம் கொடுத்தார். அப்படி அஞ்சாமை என்ற உணர்வை ரெண்டாவது பதஞ்சலி சொல்லியிருக்கார், இம்சாயாம் திட்டாயாம் சொல்லுதல் சர்வ பிராணி வைரத்தியாக என்று சொல்றார். ஒரு உண்மையாகவே அன்புல காலூன்றி நின்றான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்திலிருந்து அன்பு பெருக்கிடத்து ஓடுவது மட்டுமல்ல, அவனுடைய முன்னாடி யாருக்குமே கோபம் வராது, யாருக்குமே திருட்டு எண்ணம் வராது. அப்போ இவர் குழந்தையாக இருக்கிற போது இவருடைய அம்மா சுச்சிதேவி எல்லா நகைகளையும் போட்டு குழந்தைய விட்டுட்டான். குழந்தை ரோட்ல போயிடுச்சு, யாரோ ஒருத்தருடன் இந்த குழந்தைய பிடிச்சிட்டு போட்டு அந்த குழந்தையை பிடிச்சிட்டு கொஞ்ச தூரம் போன உடனே அவனுக்கு திசை தெரியாம திகைக்கு போய் ஐயோ இந்த குழந்தைய போய் நம்ம பிடிச்சமே முடிவு வேண்டாம் கை வந்தா போறோம் என்று சொல்லி அந்த குழந்தைய விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான், மன்னிப்பு கேட்டுவிட்டான் என்று சைதன்ய மகாபிரபு மிக சிறிய குழந்தையாக விஸ்வம்பரன் என்ற பேர்ல இருக்கிற போதே அவனுடைய சாநித்தியத்துல மிகப்பெரிய திருடர்கள் கூட மிகப்பெரிய பாம்பு கூட தன்னுடைய இயல்பான அந்த குரோத உணர்வை மறந்து அன்பு உருவமாக ஆனார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிட்டார். அப்புறம் இவருடைய உடம்பை சுற்றி ஒரு பொன் போன்ற ஒளிவட்டம் இருக்கிறது. வேதத்துல சொல்லுகிறது இறைவன் எப்படி இருப்பானா, பொன் நிறத்துல இருப்பான், அவனுடைய தலைமுடி எல்லாம் பொன் நிறத்துல இருக்குமா, அவனுடைய முகம் தாடி எல்லாம் பொன் நிறத்துல இருக்குமா, அவனுடைய நகத்திலிருந்து கால் வரலையும் எல்லாமே பொன்னிறத்துல இருக்கும். நம்ம இந்த உலகத்துல பொருளை ஏன் விரும்புறோம், நம்முடைய உண்மையான ஆழமான இயல்பான நம்முடைய இயல்புல நம்ம ஒன்றி இருக்கிற போது இறைவன் நமக்கு பொன்னிறத்திலே காட்சி அளிப்பான். அதனால உலகத்துல எங்கேயாவது நம்ம பொன்னாலான வளையல பார்த்தோம், பொன்னாலான சங்கிலியை பார்த்தோம்னா அந்த அன்பு நிலை, அந்த ஆனந்த நிலை, அந்த பேரின்ப நிலை, அந்த நிலைய இந்த தங்கச்சங்கிலி நினைவூட்டுகிறது, இந்த தங்க வளையல் நினைவூட்டுகிறது என்று நமக்கு இந்த உலகத்து தங்கத்து மேல ஆசை வந்துருது என்று சுவாமி விவேகானந்தருக்கு மிக பிடித்த மிருகதாரண்யக உபநிஷத்த பகுதி அவர் அடிக்கடி அவர் சொல்வார். அந்த பகுதியினுடைய அந்த ரிதம் அந்த தாளமுமே உள்ளத்தை உருக்குவதாக இருக்கும். இந்த உலகத்தில் நீ எந்த பொருளை நேசிச்சாலும் உன்னுடைய அடிமனத்தில் இருக்கின்ற இறைவன் மீது நீ வைத்த அன்புதான் உலகத்துல இந்தந்த பொருள் மீது ஒரு கவர்ச்சியாக உருவாகிறது என்ற பிரகதாரண உபநிஷத்தை சுவாமி விவேகானந்தர் அப்படி திருப்பி திருப்பி சொல்லுவார். ஆகவே சுவாமி சைதன்ய மகாபிரபுவருடைய உடம்பை சுற்றி அந்த பொன்னிற ஒளி இருக்கும் அப்படிங்கிற
அவர் ஒரு ரூம்ல இருந்த போது அந்த பாத்திரத்துல அவருடைய உடம்பிலிருந்து வீசுகின்ற பொன் ஒளி அந்த அறையே நிறைத்தது என்று சொல்வார். அந்த அளவுக்கு அவருடைய உடல் தங்கமயமாக இருந்தது. சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி நேரில் பார்த்தவங்களெல்லாம் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கில் நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. எல்லா ஐவிட்னஸஸ் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கனாக்க, அவருடைய உடம்பு இருக்க அப்ராகிருதம், இது வெறும் பஞ்சபூதங்களாலான உடம்பு அல்ல, அது ஒளி வீசுகின்ற தங்கமயமான உடம்பு என்று சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த அவரை சுற்றி ஒளிவட்டம் இருக்கின்ற இதெல்லாம் கப்சா அப்படின்னு போய் எல்லாம் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் இருக்கின்றது. அந்த ஒளிவட்டத்தை வெப்பமாக ஒளியாக நாம் கணக்கிடலாம் என்றெல்லாம் சைனாவிலாம். ஆகவே இந்த ஒளிவட்டம் என்பது உண்மையாகவே ஒரு மனிதனை சுற்றி வெப்ப வடிவில ஒளி வடிவில இருக்கிறது என்றுதான் சொல்கிறார். அந்த மாதிரி சைத்தன்ய மகாப்பிரபு சில சமயம் நடந்து போகும்போது கிருஷ்ணனுடைய காலில் இருக்க அந்த சலங்கை ஒலி இருக்கிறது, அந்த ஒலி கேட்கும். அவங்க அம்மா ஆச்சரியப்பட்டு பாருங்களாம், நான் குழந்தை காலில் எந்த சலங்கையுமே போடலையே, எப்படி சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ அப்படிங்கிற மாதிரி இவன் காலில் இருந்து சலங்கை ஒலி கேட்கிறது என்று ஆச்சரியப்படுவாங்களாம். அந்த மாதிரி இவர் நடக்கும்போது சலங்கை ஒலி வரும். அந்த காலத்திலேயே இந்த தீண்டாமை ஒழிப்பு, ஜாதி மத வித்தியாசங்களை கடத்தல், இந்த குணங்களை எல்லாம் மிக சின்ன குழந்தையாக இருக்கிற போதே சைத்தன்ய மகாபிரபு காட்டினதுனால இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், கருப்பர்கள், கம்யூனிஸ்டுகள் இத்தனை பேரையும் அரவணைத்து செல்கின்ற பேர் இயக்கமாக இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் இருக்கிறது. இதனுடைய மூலக்கூறுகளை அவர் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிற போதே பார்த்துருக்கலாம். அப்போ ஒரு சக்கினியின அந்த காலம்லாம் தீண்டாமல் ரொம்ப கொடுமையாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த காலத்தில் கூட இவர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை தொட்டு அணைத்து கொண்டிருக்கிறார். பக்கத்து வீட்டில் பூஜைக்காக பிரசாதம் படைச்சிருக்காங்க, அந்த பிரசாதத்தை எனக்கு கொண்டு கொடு என்று சொல்லி அந்த பிரசாதத்தை கேட்டு வாங்கி சாப்பிட்ட உடனே அந்த குடும்ப தலைவர்களும் இவருடைய தெய்வீகத்தன்மையை உணர்ந்து அந்த பிரசாதத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிக்கிற போது ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்படி இளமை பருவத்திலேயே இவருக்கு தெய்வீகத்தன்மை தெரிந்திருக்கிறது. சைத்தன்ய மகாபிரபுவனுடைய கூட பிறந்த பெரிய சகோதரர் விஸ்வேஸ்வரர் என்று சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டார். அவர் சுவாமிகளாக போயிட்டான். அதனால் அவங்க வீட்டில் 10 குழந்தை பிறந்ததில் 2 குழந்தை தான் உயிரோடு இருந்திருக்கு. அதனால் அவங்க அம்மா சச்சிதேவிக்கும் அவங்க அப்பா ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் இந்த குழந்தையாவது நமக்கு பிழைச்சி இருக்க வேண்டும் என்று இந்தியா முழுக்க ஒரு வழக்கம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் அடிக்கடி செத்து போனாலோ, ஒரு குடும்பத்தில் அடிக்கடி குழந்தைகள் வீட்டை விட்டு போனாலோ, அந்த வீட்டில் குழந்தைங்களுக்கு பிச்சை, குப்பை, வேம்பு அப்படின்னு இது வைப்பாங்க. இது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு வழக்கம். குப்பைன்னு பேர் வைப்பாங்க, பிச்சைன்னு பேர் வைப்பாங்க, வேம்புன்னு பேர் வைப்பாங்க. அப்படி பேர் இருந்தாலே அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைகள்லாம் அதிக துன்புற்று இருக்கு. அதனால இப்படி பார்த்தாக்க இந்த குழந்தைய வந்து பகவான் வந்து குப்பைன்னு விட்டுடுவான் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு இப்படி எல்லாம் பேச்சு வைப்பு, பிச்சைன்னு குப்பைன்னு பேர் வைப்பது. அப்புறம் பெண்களுக்கு போது பெண் என்று பேர். எங்களுக்கு கேம்ப்ல ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை பேர் என்னன்னா போதும் பெண் அப்படின்னு பேர். அவங்க 8 பெண் குழந்தைகள் போல. இந்த மாதிரி யமனிகளை பார்த்தாலே ஒரு அருவருப்பு உணர்வு கொண்டு இவங்களை வேண்டான்னு விடுத்து சொல்லி வைப்பாங்க. அதனால இந்த கிருஷ்ண சைத்தன்யருக்கு குழந்தையா இருக்கிற போது இந்த விஸ்வம்பரனுக்கு நிமாயி அப்படின்னு வேம்புன்னு அர்த்தம், நிமாயின்னா. அப்ப வேம்புன்னு பேர். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது இந்தியா முழுக்க இந்த பழக்கம் வந்து வேம்புன்னு பேரு, பிச்சைன்னு பேரு, குப்பைன்னு பேரு, தவிட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இந்தியா முழுக்கவே இது என் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய துர்பாகியங்கள் அந்த குழந்தைய பிடிச்சாது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கிருஷ்ண சைத்தன்யருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே நல்ல அறிவு கூர்மை இருந்ததுனால அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போலவே தோல்னு சொல்லுவாங்க.
அந்த காலத்தில் சம்ஸ்கிருதம், வேதம், இலக்கணம், பூஜை முறை இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட அந்த மாதிரி உண்டு. ஒரு 20-30 குழந்தைகளை ஒரு கோவிலில் பூச்சி வச்சு அந்த குழந்தைகளுக்கு ப்ரொசீஜர்ஸும் கற்றுக் கொடுப்பாங்க, சாப்பாடும் போடுவாங்க, வேத கல்வியும் கொடுப்பாங்க. அப்படி இந்த கிருஷ்ண சைத்தன்யர் அந்த டோல் என்ற ஒரு டோலை ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன திண்ணை பள்ளிக்கூடம்னு வச்சுக்கிறேன், அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் வேதத்தினுடைய பயன்பாட்டும் கற்று தருவாங்க, வேதமும் கற்று தருவாங்க, அதை பிரயோகம் பண்ணி 2 ரூபா சம்பாதிக்கிற கலையும் கற்று தருவாங்க. ஒரு தொழில் ஆஸ் வெல் அஸ் லேர்னிங். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண சைத்தன்யருக்கு நிறைய குருபலம் வாங்கி கிருஷ்ண சைத்தன்யருடைய வாழ்க்கையில் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையோடு இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை என்னன்னா, அவருக்கு மிகப்பெரிய குருபலம், பெரிய பெரிய வித்வான், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், உலகம் போற்றுகின்ற அறிவாளிகள் கிருஷ்ண சைத்தன்யரை தேடி வந்து அவருக்கு தன்னுடைய ஞானத்தை புகட்டுவார். அப்படிப்பட்ட இந்த குரு பலம் இருக்கு பாருங்க, இந்த தந்தியாவினுடைய வரலாற்றில் மிக சில பேருக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவருடைய வாழ்க்கை வளர்ச்சியில் என்னென்ன வேணுமோ அந்தந்த ஆசிரியர் அவரை தேடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் மாதவேந்திர புரி என்று நவதேவத்தில் ஒரு பெரிய அத்வைதி, அவர் பெரிய ஞானாதிபதி, அவர் இவருக்கு ஆசிரியராக இருந்தார். ஈஸ்வரபுரி என்று ஒருவர், அவர் இவருக்கு ஆசிரியராக இருந்தார். கேசவ பாரதி என்று ஒரு அத்வைத்தர், இந்த பாரதி என்ற பெயரை வந்து சங்கரரோட தசனாமி சம்பிரதாயத்தில் பாரதி, புரி, சரஸ்வதி இதெல்லாம் இந்த பெயரெல்லாம் பார்த்தா அவங்க சிங்கேரி சாரதா மடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த கேசவ பாரதியிட்ட சிஷ்யராயிருந்தாலும் கூட சைத்தன்ய மகாபிரபு அத்வைதத்துக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும், பக்தியைத்தான் அவர் ஒத்துக்கொள்ளும். அதனால ஏதோ ஒரு உறவு, ஒரு தகுதி வாய்ந்த ஒருவரிடம் உறவு பெற வேண்டும் என்பதற்காக அவர் இருந்தார். அந்த சமயத்தில் தான் அவருக்கு உலக வாழ்க்கை விருப்பு வந்து நான் துறவியாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஒரு காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நான் துறவியாக ஆனதிலேயே ஈஸ்வரனுடைய மிகப்பெரிய ஒரு கை செயல் இருக்கின்றது, நான் துறவியாக மட்டும் ஆகலைன்னா இத்தனை பேர் என்னை நம்பி நான் சொல்லுகின்ற அந்த ஈஸ்வர நாமத்தை நம்பி எனக்கு பின்னாடி வந்திருக்க மாட்டாங்க. அதனால் நான் துறவியாக ஆனதும் இத்தனை பேருக்கு வழிகாட்டுவதும் ஈஸ்வர சங்கல்பம், நான் துறவியாக ஆனது என்னுடைய ஆத்ம மோட்சத்திற்காக அல்ல, கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக என்று கிருஷ்ண சைத்தன்யர் சொல்லியிருந்தார். ஒரு தடவை கிருஷ்ண சைத்தன்யர் கயாவுக்கு போனார். நமக்கெல்லாம் தெரியும், ஒருவன் 10 பிள்ளைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அதில் ஒருவனாவது கயாவுக்கு போய் பெத்த அப்பனுக்கு குண்டம் போடுவான் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்போ ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் வாழ்க்கையில் ஒரு தடையாவது கயாவுக்கு போய் அந்த விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போட வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கயாவினுடைய அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த விஷ்ணு சக்தியினுடைய அதிர்வுகள் இருப்பாருங்க, அதோட புத்தருடைய அன்பு சக்தியினுடைய அதிர்வையும் சேர்த்துக்கணும். 2 பங்கு அந்த கயாவில் விஷ்ணுவாக கதாதரர்னு அதிலேருந்து தானே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கதாதரங்கிற பெயரே வந்தது. அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்த விட்டு வெளியில் வரவே மனசு வராது. அதுக்கு பக்கத்தில் காஞ்சி காமகோடி மடத்தினுடைய ஒரு ரெசிடென்ஸ் இருக்குது, ஏன்னா அங்கே தான் தங்க வச்சாங்க. இங்கே தங்க வச்சாங்க என்னென்ன, நான் கோவிலில் தான் ஜாஸ்தி தங்கியிருப்பேன், குளிக்க பல் தேக்க அந்த சங்கர மடத்துக்கு போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அவங்களுக்கு வைப்ரேஷனோட பக்கத்தில் ஃபால்கூன் அப்படின்னு ஒரு நதி, அந்த இடத்துக்கு கிருஷ்ண சைத்தன்யர் வந்துட்டு போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். அப்போது அந்த விறகு ரொம்ப பக்குவமாக இருக்கிற போது அதில் ஒரு நெருப்பு குச்சியை குவிச்சு வச்சாலும் போரும், எவ்வளவு பழைய விறகோ அவ்வளவு சீக்கிரம் நெருப்பு பற்றிக்கணும் அப்படிங்கிறாரு வினோபாஜி. அதனால் சைத்தன்ய மகாபிரபுக்கு பல திறவிகளில் அந்த சேர்த்த அந்த பக்தியினுடைய பிரவாகம் அந்த கயையில் போய் அந்த விஷ்ணு பாதத்தை தொட்டு 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 தான் தரிசனம் பண்ணுவாங்க. அந்த விஷ்ணு பாதம் வந்து கொஞ்சம் அன்நேச்சுரலி ஹியூஜ் சைஸ்,
ஒரு மனிதனுடைய பாதம் போல இருக்காது, மகாவிஷ்ணுடைய விஸ்வரூப பாதம்னு வச்சுக்கிறேன் அப்படி நல்லா பெரிசார், ரெண்டு பங்கு பெரிசார். போயிட்டு வந்த உடனே கிருஷ்ண சைத்தன்யருடைய அவருடைய நாம ஜபத்தில் அவருடைய ஈடுபாடு எப்போதும் ஒரு தனியாக இருந்து கிருஷ்ணருடைய நாமத்தையே உச்சரித்து காமித்தார். ஸ்ரீவாசன் ஒரு நண்பர், இந்த ஸ்ரீவாசன் வீட்டின் உச்சத்தில் போய் பல பேரோட சேர்ந்து இறைவனுடைய நாமத்தை கூட்டம் கூட்டம் கூப்பிட கூட்டமாக சொல்லும். இதையெல்லாம் பார்த்த அந்த அம்மா சச்சி தேவிக்கு இந்த பிள்ளையும் நமக்கு நிலைக்காது, மூத்த புள்ள விஸ்வம்பரன் போன மாதிரி ரெண்டாவது பிள்ளையும் நம்ம கையை விட்டு போகுதி என்று சொல்லிவிட்டு, அப்பா நீ போகத்தான் போற, ஆனால் ஒரே ஒரு காரியம் பண்ணு, உனக்கு ரொம்ப இயல்பாகவே இந்த கிருஷ்ணர் பிறந்த பிருந்தாவனத்தின் மேலே உனக்கு பெரிய அன்பு இருக்கிறது, அதனால் எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணு, தயவு பண்ணி ரொம்ப தூரத்தில் 2000 கிலோமீட்டர் 2000 மைலில் இருக்கிற அந்த பிருந்தாவனத்துக்கு போகாத, இங்கேருந்து பூரி ஜெகநாத்துக்கு ஒரு 2 ராத்திரியில் போகக்கூடிய தூரத்தில் இருக்குது, நீ அதை உன்னுடைய ஆன்மீக பயிற்சியை மையமாக வச்சுக்க அப்படின்னா எப்போ அதுவும் உன்னை பற்றி எனக்கு செய்தியாவது கிடைக்கும், எப்போ அதுவும் உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பாவது கிடைக்கும், நான் எப்போவது ஆட்களை அனுப்பி நீ சௌக்கியமாக இருக்கியா என்றால் நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அம்மாவினுடைய விருப்பத்திற்காக இந்த பிருந்தாவனம் போக வேண்டும் என்ற ஆசையை கட்டுப்படுத்திக்கணும். நாமெல்லாம் நந்தனாருடைய கதையை படித்தவன், இந்த நந்தனாருக்கு பேரை திருநாளை போவார் என்று பேர், அவருக்கு தினமும் காலையில் எழுந்திருந்த உடனே எப்போ நான் அந்த சிதம்பரம் போவேன், எப்போ நான் சிதம்பரம் போவேன், எப்போ நான் சிதம்பரம் போவேன் என்று அடிமனத்திலிருந்து உந்துதல் வருவான். அந்த மதத்திற்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு எப்போ நம்ம பிருந்தாவனம் போவோம், எப்போ கண்ணா கண்ணன் விளையாண்டிடப்பாவோம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் கூட ஒரு நதியோட பெயர் வருவது சுயாமுனா, நல்ல யமுனை நதியை சேர்ந்தவன் கண்ணன் என்று கண்ணனால் யமுனை நதிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தினம் உச்சரிக்கக்கூடிய ஒரு பெருமை கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பிருந்தாவனத்துக்கு நான் எப்போ போவேன், அவன் தூக்கின அந்த கோவர்தன கிரியை எப்போ பார்ப்பேன், அவன் கம்சனை வதம் பண்ணி நான் இடத்த நான் எப்போ பார்ப்பேன், அவன் கோபிகளோட விளையாடின அந்த காலத்தை எப்போ நான் தரிசனம் பண்ணுவேன், அவன் தொட்ட மாடுகளை நான் எப்போ நான் பார்ப்பேன் என்று அவருடைய மனத்தில் ஏக்கம் இருந்தது. ஆனால் பூ வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி இந்த சைத்தன்யமாக அங்கிருந்து பிருந்தாவனம் போகாமல் தன்னுடைய இளம் மனைவி, அந்த சமயத்தில் அவருடைய லக்ஷ்மி என்ற முதல் மனைவி பாம்பு கடிச்சு இறந்து போனாங்க. இவங்க அம்மா சச்சி தேவி இவரை கேட்காமையே விஷ்ணுப்பியா என்ற ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த பொண்ணையே முதல்ல பார்த்தார் என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மா சைத்தன்ய மகாபிரபு உடம்பை விட்டு போன பிறகு கூட 50 வருடங்கள் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்து எவ்வளவு பெரிய சோகத்தை தாங்கி கொள்கின்ற சக்தி இறைநாமத்துக்கு உண்டு என்பதற்கு அந்த சைத்தன்ய மகாபிரபுவுடைய பத்தி தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதாரணம். அப்படிப்பட்ட இந்த அவருக்கு நித்யானந்தர் என்று இவரோட 8 வயசு பெயர் அவர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க பலராமர் தான் இந்த நித்யானந்தரை அவதாரம் பண்ணினார் என்று சொல்லுவாங்க. நிதாயி நிமாயி நிதாயி நிமாயி என்று இந்த ரெண்டு பேருடைய பேரையும் சேர்த்து சேர்த்து தான் சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு நீ வங்காளத்திலேயே இருந்து இறைவனுடைய நாமத்தை இறைவனுடைய பக்தியை அன்பு வழியை பரப்பு, நான் போகிறேன் பூரி ஜெகநாத்துக்கு என்று பூரி ஜெகநாத்துக்கு போகிறான். அப்படி போகிறபோது தான் அந்த பூரி ஜெகநாத்துக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. அந்த பூரி ஜெகநாத்தில் ஏற்கனவே ஒரு பெரிய வைஷ்ணவ பாரம்பரியம் உண்டு, கீத கோவிந்தம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கீத கோவிந்தத்தை எழுதின ஜெயதேவர் ஒரு வரியில கிருஷ்ணனுடைய தலைமையில ராதையினுடைய காலடிகள் பதிந்தன அப்படின்னு எழுதிட்டார். அப்படி எழுதுற போது நம்ம இப்படி எழுதிட்டோமே, ராதையோட திருவடியாவது கிருஷ்ணனுடைய தலையில படிப்பாது, இந்த வழியை நான் குளிச்சுட்டு வந்து திருத்திடுறேன் என்று சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அவர் குளிக்க போயிட்டு திருப்பி வந்தா அந்த வரிகளை கிருஷ்ணரே வந்து உறுதிப்படுத்தி ஆமா இப்படி தான் நடந்தது. அப்போ பிரேம உன்மாதனம்
அப்படின்னா இறைவனுடைய திருப்திக்காக, இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக தன்னுடைய எதை வேண்டுமானாலும், தன்னுடைய மோட்ச பதவியை வேண்டுமானாலும், தன்னுடைய வைகுண்ட பதவியை வேண்டுமானாலும், தன்னுடைய ஈஸ்வரனை அடைகின்ற விருப்பத்தை வேண்டுமானாலும் தியாகம் பண்ண தயாரா. அப்பதான் உண்மையான அகைப்புக பக்தி, அகைப்புக பக்தி என்று சொல்வார். அப்படிப்பட்ட அந்த கீத கோவிந்தத்தின் மூலமாக அந்த கீத கோவிந்தத்தினுடைய பெருமை இந்தியா முழுக்க பரவி தமிழ்நாட்டிலெல்லாம் பஜனையில ஒரு அஷ்டபதியாவது பாடுவார். அப்ப எட்டு வரிகள் கொண்டு அந்த அஷ்டபதி, அதை பத்த பின்னு பேசுவோம். அப்போ அந்த பூரி ஜெகநாத்துக்கு போனான். அந்த பூரி ஜெகநாத்துல கிருஷ்ண பரமாத்மா தான் மெயின் உருவம், பக்கத்துல பலராம, பக்கத்துல சுபத்ரா தேவி. அதை ஒரு சக்தி பீடம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதத்து வளர்ப்பிறை துவாதசி அன்னைக்கு அந்த மூன்று உருவங்களையும் கோயில் மூல விக்கிரகத்திலிருந்து, மூல ஸ்தானத்திலிருந்து கொண்டு வந்து பெரிய ரதங்கள் இதுக்காகவே கட்டுவார்கள். அந்த ரதத்து மேல வச்சு அந்த பூரி ஜெகநாதர் கோவில் வாசல்ல இருந்து குண்டிச்சான்னு அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டரும் ஒரு 10 ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி, அது வந்து நம்ம ஊர் மாதிரி தேர் வந்து கோவிலை வலம் வருதெல்லாம் கிடையாது. பூரி ஜெகநாத் கோவில் வாசல்ல இருந்து அந்த குண்டிச்சா கோவிலுக்கு போகும், அவ்வளவுதான். அங்க நிற்கிறதுக்கே 30 ரூபா 40 ரூபா இடம் கொடுத்து உங்க வீட்டு வாசல்ல கொஞ்சம் நின்றுக்கிறேன் அந்த ரதோத்சவத்தை பார்க்கறதுக்கு என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜெகநாத்ங்கிற வார்த்தையிலிருந்துதான் ஜக்கர் நாட்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தை வந்தது. அந்த காலத்துல வெள்ளக்காரன் எதுதான், நான் ஊருக்கு போன போது சில பேர் அந்த தேருக்கு விழுந்து சேர்த்தா உடனே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஓடுற தேருக்கு விழுந்துருவாங்க. அப்ப அவங்களுடைய ரத்த குழம்புல அந்த தேரு மூலம் தப்சாலாம் எழுதிவிட்டாங்க அப்படின்னா ரெண்டு தவறி போய் விழுந்திருப்பாங்க. எந்த சக்கர நாடுனாக்க அன்ஸ்டாப்பபிள், நிறுத்த முடியாத வேகத்தினுடைய வேகத்தின ஒரு பேர் போவதை ஜக்கர் நாட் என்று சொல்வார். அது இந்த ஜெகநாத்திலிருந்து வந்தது. அப்படிப்பட்ட அந்த பூரி ஜெகநாத்தினுடைய கோவில் வாசல் இருந்து அந்த குண்டிச்சா அந்த கோவிலுடைய வாசலை பார்த்தால் அந்த விஸ்டா விஸ்டா அப்படிங்கிறாங்க இருக்கார். அதனுடைய அகலமும் நீளமும் புனிதமும் பொம்மையும் அதில் இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸினும் அனுபவித்தே தான் அறிவது. அது அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை நாம் தொற்றலாக சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் சைத்தன்ய மகாபிரபு அந்த ரத்தோத்சவத்தில் பங்கேற்கிறார். அந்த ரத்தோத்சவத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எத்தனை புனித தலங்கள் எல்லாம் இருக்கின்றனோ அத்தனை புனித தலங்கள்லையும் என்ன பண்ணுவாங்க, அந்த புனித தலங்களுக்கு வர பக்தர்களுக்கு சாப்பாடு கிடைச்சிதான், தங்க இடம் கிடைச்சிதான், வைத்தியம் கிடைச்சிதான், மருந்து கிடைச்சிதான், அவங்க சௌரியமாக தன்னுடைய மூதாதையர்களுடைய கருமங்களை பண்ணினாங்களா, இப்படி பார்க்குவதற்காக அந்தந்த பகுதியினுடைய ராஜாவுக்கு வேலை அந்த பக்தர்களை கவனிப்பது. அதனால் இந்த பூரி ஜெகநாத்துக்கு வர பக்தர்களை கவனிப்பதற்கு கஜபதி பேர். அந்த ஒரிசாவோட ராஜாவுக்கு கஜபதி அப்படின்னு பேர். அவருடைய வேலையே அந்த பூரி ஜெகநாத்துக்கு வர லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யாத்திரிகளுக்கு, இப்போ ஹரே கிருஷ்ணா ஏக்க உலகம் முழுக்க பரவுகிற உடனே வர்ச்சுவலி பிகம் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள், அத்தனை பேருடைய கவனத்தையும் பார்ப்பது அந்த கஜபதியுடைய வேலை. அந்த மாதிரி நீங்கள் காசிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் காசி யாத்திரை எப்போ பருவம் அப்படின்னா அப்படின்னா கங்கையை தாண்டி அடுத்த பக்கத்தில் காசிராஜாவோட அரண்மனை இருக்கு, அவரை போய் பார்த்தாவா உங்கள் காசி யாத்திரை பூரணம். அப்போ காசி பத்தி நம்ம ராமேஸ்வரத்தில் சேது பத்தி, அவர் அந்த சேதுவை பாதுகாக்கிறவர். அதனால் அந்த சேதுவை பார்க்க வரவங்கள்லாம் அந்த ராஜாவோட கெஸ்ட் விவேகானந்தரே வந்தார், ஒலிமதர் சாரதா தேவியும் வந்தாங்க, ராமகிருஷ்ணருடைய அம்மா அப்பாவே வந்தார். அப்போ அவங்களெல்லாம் வரவேற்று சாப்பாடு போட்டு வசதி பண்ணி அதெல்லாம் சேது பத்தி என்றுக்கேன். அந்த மாதிரி பாபநாசத்தில் தாமிரபரணி மலையில இருந்து கரையில இறங்கணும், அதுல இருக்கிற உள்ளூர் ஜமீன்தாருக்கு தீர்த்த பத்தி என்று அவர் ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை தை அமாவாசை போது அங்க பக்தர்கள்லாம் வந்தேறாங்க. எப்படி நம்ம கண்ட்ரியில இந்த பொறுப்புகள் எல்லாம் அரசாங்கத்து மேல சுமத்தாம, சென்ட்ரலைஸ் பண்ணாம ரொம்ப பரவலா மக்களே தங்களுடைய சுமைகளை தூக்கி கொள்ளும்படியாக
டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் எக்கானமி, நம்ம பொருளாதாரத்தையே ஜனநாயகப்படுத்தி விட்டார்கள் என்றுதான் பெரிய பெரிய அப்சர்வர்கள்லாம் எழுதுறாங்க. அப்படி அந்த காலத்தில் இந்த புனித தலங்களை காக்கும் மன்னராக பிரதாபருத்திரன் என்று ஒரு பெரிய மேதாக, அவனை பார்ப்பதற்காகவும் அவனோடு உறவாடுவதற்காகவும் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய பக்தர்கள், பெரிய பெரிய பூசாரிகள் இவர்கள் எல்லாம் வருவாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரதாபருத்திரருடைய காலத்தில் இவர் அங்கே போனார். அடுத்தது இந்த போன உடனே சைத்தன்ய மகாபிரபுவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்தது. வாசுதேவ சார்வபௌம பட்டாச்சாரியார் அப்படின்னு, சார்வபௌமர்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அறிவினால வெல்லக்கூடியவர் என்று பொருள். அப்படிப்பட்ட அந்த வாசுதேவ சார்வபௌமர் சைத்தன்ய மகாபிரபு கூட 40 வருஷம் வயசில் முகுந்தவர். ஆனால் அவர் வந்து அத்வைதத்தில் அப்படி ஊறி போனவர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு ஹரியினுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற போது அவருடைய உடலில் ஏற்படுகின்ற அந்த மெய்ப்பாடுகள் என்று சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அதை பார்த்து உடனே அப்பா இதெல்லாம் பாகவத்தில் சொல்லியிருக்கிற பக்தி, இதெல்லாம் நாரதர் சொல்லியிருக்கிற பக்தி, இதெல்லாம் சாண்டிலே சொல்லியிருக்கிற பக்தி என்று அந்த வாசுதேவ சார்வபௌமர் சைத்தன்ய மகாபிரபு வயசில் தன்னை விட 40 வயசு சின்னவராக இருந்தாலும் கூட அவரை வணங்கி அவருடைய பெருமையை ஏற்றுக்கொண்டார். இந்த வாசுதேவ சார்வபௌமர் வந்து அந்த ஒரிசாவுடைய ராஜா பிரதாபருத்திரனுக்கு ஒரு குலகுரு மாதிரி இருந்தார். அப்போ அவரை அன்பினால வென்று தன்னுடைய அன்பு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்த உடனே ராஜா பிரதாபருத்திரன் இவருடைய அன்பு வலையில் வருவது ரொம்ப எளிதாகிவிட்டது. அடுத்தது ராமானந்த ராய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதாபருத்திரனுடைய ஒரு பகுதியில் ஒரு கவர்னராக இந்த ராமானந்த ராய கிருஷ்ண சைத்தன்யரை பார்த்து தன்னுடைய அன்பினால அந்த ராமானந்த ராய் ஒரு பெரிய கவர்னர் மட்டும் அல்ல, ஒரு பெரிய அறிவாளியும் கூட, ஒரு பக்தரும் கூட. அவர் கிருஷ்ண சைத்தன்யரை பார்த்த உடனே கிருஷ்ண சைத்தன்யருடைய வாழ்க்கையில் ராமானந்த ராயனுடைய பங்கு மிக மிக பெரியது. ஏன்னா கிருஷ்ண சைத்தன்யர் தன்னுடைய வாழ்நாளில் பிற்பகுதியில் வங்காளத்துக்கு ஜாஸ்தி போகவே இல்லை. அந்த சமயத்தில் இந்த ராமானந்த ராய நீ வங்காளத்துக்கு போய் இந்த சைத்தன்ய கிருஷ்ண பக்தியை அந்த பரப்பர வேலையை நீ பண்ணு என்று சொல்லி ராமானந்த ராய் தான் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கு உருவச்சிலை வைத்து கோயில் வைத்து அவருடைய சாஸ்திரங்களை பரவி இன்று நாம் காண்கின்ற வடிநிலத்திலே இந்த சைத்தன்ய மகாபிரபுவனுடைய பக்தி யோகத்தை நம்மிடம் கொண்டு வந்து கொடுத்ததில் ராமானந்த ராய்க்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அது கூட மற்றவங்களுக்கு பகுதி உண்டு, அது அப்படி அப்புறமா. அப்புறம் பல்லவாச்சாரியார் என்று நம்ம ஆந்திராவில் பிறந்து ஜாஸ்தி வங்காளத்தில் குஜராத்தில் பணிபுரிந்தவர் வல்லபாச்சாரியார். வல்லபாச்சாரியார் அவர் உட்கார்ந்த ஜவஹர்லால் நேரு சொல்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க, மகாத்மா காந்தியை பற்றி அவர் உட்கார்ந்த இடம் கோவில் அப்படின்னு. அந்த சொல் அவருக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா, இந்த வல்லபாச்சாரியார் எங்கெங்கெல்லாம் உட்காந்தாரோ அந்த இடங்கள்லாம் ஒரு பீட்டம் பீட்டம் அப்படின்னு சொல்லி பைட்டக் பைட்டக்னு சொல்லுவாங்க. வல்லபாச்சாரியார் ஒரு 700 இடத்துல உட்காந்துருக்கார், அந்த 700 இடமும் புனித தலம். அப்படிப்பட்ட வல்லபாச்சாரியாரை சைத்தன்ய மகாபிரபு பார்த்தார், சிந்தித்தார். அவங்கவுங்க குரு பரம்பரை கேட்டது வல்லபாச்சாரியார் தான் ஜெயிச்சார்னு சொல்கிறவங்க இருக்காங்க, கிருஷ்ண சைத்தன்யர் தான் ஜெயிச்சார்னு சொல்கிறாங்க. நமக்கு இதில் யார் ஜெயித்தா என்ன, யார் போட்டா என்ன, அன்பு ஜெயிச்சு அதுதான் நம்முடைய வேண்டுகோள். அடுத்தது மன்னர் பிரதாபருத்திரன். இந்த மன்னர் பிரதாபருத்திரனை இந்த வாசுதேவ சாலுவர் மூலமாக, ராமானந்த ராய் மூலமாக தன்னுடைய அன்பு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்ததுனால சைத்தன்ய மகாபிரபுவனுடைய அந்த வைஷ்ணவ அந்த அன்பு இருக்கிறதே அது ஒரிசால மறவுவதற்கு மிகப்பெரிய வாசகம் திறந்தது. இப்படி சைத்தன்ய மகாபிரபு முதல்ல 18 நாள் அந்த ஊரில் இருந்தார். அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியில் 18 வருஷங்கள் இருந்தார். அப்போது ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப அனுகூலமாக இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி தர்ம பிரச்சாரங்கள் பண்ணவங்க இருக்க முடியாது. அப்போ ஹுசைன் ஷான்னு ஒருத்தன் வங்காளத்தை ஆண்டு கொண்டிருந்தவன், ஆட்களை அனுப்பிச்சு இந்த வடக்கு ஒரிசாவில்
பல கோழிகளை இடித்து பல உருவங்களை எல்லாம் நாசம் பண்ணி பெண்களை எல்லாம் கூட்டிட்டு போய் பண்ணாத அந்நியாயமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சைத்தன்ய மகாபிரபுவால வங்காளத்துக்கே வர முடியாத ஒரு நிலையில இருந்தது. அப்போ இந்த பிரதாபர் திருவனுடைய ஆதரவுனால கர்ணா இந்த அன்பு அப்படிங்கிறது ஏன் பொங்கலுக்கும் சண்டையும் இருக்கிற இடத்துல இதெல்லாம் பரவாது. சந்த கடையில அன்பு பரவாது. ஆமா, அசாந்த சுக்கு தற்சுக்கம் அப்படிங்கிறார் இல்லையா கிருஷ்ணர், அமைதி இருக்கிற இடத்துலதான் இந்த அன்பு இந்த பக்தி இதெல்லாம் பரவும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு சூழலை ஒரு அமைதி சூழலை இந்த பிரதாபரம்பெரும் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு 2 வருஷம் சைத்தன்ய மகாபிரபு இந்தியா முழுக்க ராமேஸ்வரத்துக்கு போனார். ராமேஸ்வரத்தை பற்றி சேத்து சேத்து அப்படின்னு ஔஷதம் ஜகத்தை சேத்து என்றே விஷ்ணு சாஸ்திரம் வருது. வேதத்தில் என்ன வருது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்னடி மண்ணடியாக குழம்பி போகாமல் தரம் பிரித்து இது இங்கே இது அங்கே என்று எல்லைக்கோடு கூடுவது. நம்ம வந்து ஒரு மரியாதை என்று சொல்லுகிறோம் இல்லையா, இது தாண்டக்கூடாது. கடல் வந்து கரையை தாண்டக்கூடாது, நதி வந்து கரையை தாண்டக்கூடாது, மலை வந்து இருக்கிற இடத்தை விட்டு தாண்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எல்லைக்கோடு வகுப்பதை தான் வேதம் வந்து சேத்து என்று சொல்லுவோம். ஆகவே ராமர் கட்டினது ஒரு இலங்கைக்கு ஒரு பாலமோ ஒரு சேதுவோ இல்லை, அவர் என்ன கட்டினார், மனித வாழ்க்கைக்கு ஒரு மரியாதை, ஒரு சுய கட்டுப்பாட்டை, ஒரு எல்லைக்குள்ளே நின்று பணிபுரிதல். அதனால இந்த சேது யாத்திரையை இந்து மதத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்த்த யாத்திரையாக சொல்லுவார். அடுத்தது அவர் கன்னியாகுமரிக்கு வந்தார் என்று கன்னியாகுமரியில் சுவாமி ஓம்காரானந்தா அப்படின்னு 100 வயசு உள்ள ஒரு சுவாமி அவரை நமஸ்காரம் பண்ணக்கூடிய பெரிய பாக்யனை கட்சி அவர் சொல்லிட்டார். சைத்தன்ய மகாபிரபு கன்னியாகுமரி வந்தார் அப்படி. திருவட்டாரை என்று ஆதிகேஸ்வரர் பெருமாள் என்று அங்கே சயன பெருமாள் இருக்கிறார். இதை பார்த்து தான் திருவனந்தபுரத்தில் அந்த அனந்த பத்மநாப பெருமாள் கோயிலை கட்டினான்னு சொல்லுவாங்க. இங்கே சைத்தன்ய மகாபிரபு போனபோது பிரம்ம சம்ஹிதை என்று அந்த பெயரை பார்த்தா வேதத்தினுடைய நூல்களுடைய தொகுப்பு போல நமக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட நூல் அவருக்கு கிடைத்தது. அது சைத்தன்ய சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான நூல் என்று சொல்கிறார்கள். நம்ம ஊருக்கு வந்தவர் இருக்கையோடு போகாமல் இவ்வளவு பெரிய ஞான நூலை எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி லீலாசுக்கர் என்பது கிருஷ்ண கர்ணாமிருதம் என்று ஒரு நூல், கிருஷ்ணனுடைய பெயர் செந்தனும் நாடனும் போதிலே இந்த தேன் வந்து பாயுது காதலே அப்படின்னு 500 வருஷத்துக்கு அப்புறம் கர்ணாமிருதம் காதில் வந்து விழும் தேன் என்று அந்த லீலாசுக்கர் கிருஷ்ண கர்ணாமிருதமும் சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த பிலசாபிக்கல் அந்த தத்துவ சிந்தனையில ரொம்ப முக்கியமான பகுதி வருது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு தென் பாரதத்துக்கு வந்தபோது இந்த 2 புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு போனார். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தத்துவத்தில் இந்த பிரம்ம சம்ஹிதையும் லீலாசோகருடைய கிருஷ்ணகம் கருணாமிருதமும் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தன என்று சொல்கிறார்கள். இந்த கேந்திராலயபுரத்தில் கிருஷ்ண கருணாமிருதம் பிரம்ம சம்ஹிதை பேரையே இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அதனால இந்த பாக்கியம் வேணும். அடுத்தது மதுரைக்கு போகிறேன். அடுத்தது ஸ்ரீரங்கம் போகிறேன். ஸ்ரீரங்கம் போகிறபோது ஆக்சுவலாக கூடுதலாக வச்சு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க, ஆவணி மாதம் பிறந்த உடனே துறவிகளெல்லாம் ஒரு நதியை தாண்டதில்லை என்று 4 மாதம் ஒரு நதிக்கரையிலே இருப்பாங்க. பொதுவாக துறவிகள் 3 நாளைக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஆவணி மாதத்தை பௌர்ணமியிலேருந்து வியாச பூர்ணிமை வியாச பூர்ணிமைன்னு சொல்கிறேமே அவங்க முன்னெல்லாம் 4 மாதம் ஒரு இடத்துல இருப்பாங்க, இப்போ 4 பட்சம் 4-8 வாரம் ஒரு இடத்துல இருப்பாங்க. சதுர்மாச விரதம் என்று சொல்லுவார்கள். அந்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்க. ஸ்ரீரங்கத்து பெருமாளுடைய பெருமையை பற்றி என்ன சொல்லுவோம், உலகத்தில் உள்ள அனைத்து விஷ்ணு மாலயங்களின் சக்திகளும் மாலையில் எங்கு வந்து ஒன்றிணைகின்றனவோ மறுநாள் காலையில் எங்கிருந்து உலகம் முழுவதும் பரவி அத்தனை ஆலங்களையும் புனிதப்படுத்துகின்றனவோ அந்த மூலத்தான் ஸ்ரீரங்கம். யதா பூத பிரதபாவம் ஏகஸ்தம் அனுபஷித்
சதேவஜ விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியத்தை கதாகலாம். இந்த உலகத்தில் உள்ள சக்தி எல்லாம் ஒரு இடத்துல வந்து குவியுமா, அங்கிருந்து அது உலகம் முழுக்க பரவுமா. அப்படிப்பட்ட அந்த குழி மையம் பரவுவதற்கான மையம் தான் ஸ்ரீரங்கம். அதனால இந்த 108 திருப்பதியிலையுமே இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமை தான் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்றார். நம்ம மாதிரி ஒரு சாதாரண பக்தர்களுக்கே ஸ்ரீரங்கம் அவ்வளவு புத்துணர்வு ஊட்டக்கூடியதா இருக்குன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு எப்படி இருக்கு? நான்கு மாதங்கள் அங்கே இருந்தார். அங்கே திருமல்ல பட்டர் என்ற ஒரு பட்டர், அவர் கோவில் பூசாரியாக இருந்தார். அவருடைய ஷீடர் ஒரு பையன் கோபால பட்டர் என்ற பேரில் கிருஷ்ண சைத்தன்யருடைய ஷீடராக ஆகி பிற்காலத்தில் பிருந்தாவனத்தினுடைய 6 கோஸ்வாமிகளில் ஒருத்தராக ஆனார் என்று சொல்லி நிறைய பக்தியை பற்றி 2 சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தது வெறுங்கையோட போகலை. பிரம்ம சம்ஹிதை என்ன, கிருஷ்ண கர்ணாமிரதம் என்ன, கோபால பட்டர் என்ற ஒரு அற்புதமான சீடன் இத்தனை அழைத்து கொண்டு அவர் அங்கே போனார். இப்படி போன பிறகு உடுப்பி நமக்கு தெரியும், மத்துவ சம்பிரதாயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலம். அங்கே வந்து அந்த அத்வைதத்தை எதிர்த்து போரிடுற இடம் உடுப்பி கோவிலிருந்து கடற்கரையில் இங்கே தான் அத்வைத்தம் அப்படிங்கிற ராட்சசனை மத்வாச்சாரியர் எதிர்த்து போரிட்டார் அப்படின்னு ஒரு கோவில் நமஸ்காரம். அப்போது அந்த உடுப்பி அந்த கிருஷ்ணருடைய உருவம், அந்த கிருஷ்ணருடைய அழகான திருமேனி, அந்த கனகதாசருக்காக அவர் அப்படியே அங்கே திரும்பி நின்று காட்சி கொடுத்த எளிமை, ஒரு பெரிய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்துக்கு தாசர் 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 என்று இறைவனுடைய அடிமைகள், இறைவனுடைய வேலைக்காரர்கள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்த தாச சம்பிரதாயத்தை உருவாக்கின பெரிய ஆன்மீக மையம் உடுப்பி. அந்த கிருஷ்ண சைதன்யரை போய் அந்த உடுப்பி கிருஷ்ணபரமாத்மாவாக பண்டரிபுரத்தில் போகிறவங்க கிருஷ்ணரை கட்டிப்பாங்க அப்படின்னு மட்டும் இல்லை, பண்டரிபுரம் போயிட்டு வந்தவங்களையே உள்ளூர்காரங்க கட்டிப்பாங்க. கிருஷ்ணதேவர் பண்டரிபுரத்தில் விட்டலை நான் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த ஊருக்கு போயிட்டு வந்தவனையே இவர் பண்டரிபுரம் போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு இன்னைக்கு யாரோ வீட்டுக்கு நானும் ரங்கராஜனும் பண்டரிபுரம் போயிட்டு வந்தோம், அந்த வீட்டுக்காரர் எங்களை கட்டின்றார். அந்த மாதிரி பண்டரிபுரத்தினுடைய பெருமை எத்தனை பக்தர்கள் இருந்து ஞானதேவர்லேருந்து துக்காராமிலேருந்து நாமதேவிலேருந்து இத்தனை பெரிய மகான்களை உண்டாக்கிய மிகப்பெரிய மையம் அங்கே பண்டரிபுரத்துக்கு அவர் போனார். அடுத்தது துவாரகை போனார். துவாரகையில் பிரபாதம் பிரபாதம் என்று கிருஷ்ணர் உடம்பை விட்டு ஏதாவதுக்கு போனார். திருப்பி கயைக்கு அந்த கயை அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முக்கியமானது. கயைக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், கிழக்கு பாரதம் முழுவதுமே புத்தரை இந்து மதத்தினுடைய விஷ்ணுவுடைய அம்சமாகவே நினைக்கின்றார். அதனால் கீத கோவிந்தம் சைத்தன்ய மகாபிரபு பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கீத கோவிந்தத்தில் பிரளய பயோதிக்கலே என்று அஷ்டபதியில் முதல் இருக்கு. அதில் கிருஷ்ணரை புத்த சரீரதே நீதான் புத்தருடைய உருவமும் தாண்டி வந்தாய் என்று கிருஷ்ண சரீரதரே என்று பாடுவார். சுவாமி விவேகானந்தரே பூரி ஜெகநாத்தில் இருக்கிற ஜெகநாதர் வந்து புத்தருடைய உருவம் தான் அப்படிங்கிறார். பத்மா சுப்பிரமணியம் ஒரு பெரிய அவங்க வந்து இலங்கைக்கு போனாங்க. நான் இலங்கைக்கு போகிறபோது இந்தியாவிலிருந்து என்ன செய்தி, என்ன உபதேசம், என்ன தகவல் நான் கொண்டு போய் இந்த இலங்கையில் இருக்கிற மக்களை பார்ப்பது என்று காஞ்சி பெரியவரை கேட்டேன். அப்போ காஞ்சி பெரியவர் சொன்னார், இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வடக்கு பகுதிக்கு தெய்வம் புத்தர், மேற்கு பகுதிக்கு தெய்வம் கிருஷ்ணர், கிழக்கு பகுதிக்கு தெய்வம் கண்ணகி, தெற்கு பகுதிக்கு தெய்வம் கதிர்காமம் முருகன். அதனால் அவங்க புத்தரை விஷ்ணுவினுடைய அம்சமாக தான் நினைக்கிறாங்க. அதனால் ஜெயதேவருடைய பிரளய பயோதிச்சலைங்கிற பாட்டு இருக்கு பார், அந்த பாட்டுக்கு நீ டியூன் போட்டு கோரியோகிராஃப் பண்ணி நீ அந்த ஊரில் போய் டான்ஸ் ஆடு, அந்த கானங்களை உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அப்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம் அமைத்தார். அப்படி இலங்கை மக்கள் மேற்கு திசையை காக்கின்ற தெய்வமாக புத்தரையும், வடக்கு திசையை மேற்கு திசையை காக்கின்ற தெய்வமாக விஷ்ணுவையும், வடக்கு திசையை காக்கின்ற தெய்வமாக புத்தரையும், கிழக்கை காக்கின்ற தெய்வமாக கண்ணகியும் கண்ணகிசையில் நிறைய நம்பூர் மாரியம்மன் மாதிரி
ஒரு காலடிக்கு ஒரு கண்ணகி கோவில், அப்புறம் தெற்கு கோவில்ல பார்த்தா நான் போயிருந்தேன்னு கதிர்காமத்துல இந்துக்களை விட புத்திஸ்ட் தான் நிறைய வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த புத்தரை கிழக்கு பாரம் பூத்த அதனால புத்த சரீரே அப்படி. ராமானுஜருடைய சிஷ்யர் ஒருத்தர் பராசர பட்டம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு ஒரு பெரிய உரை எழுதியிருக்கிறார். டெல்லியில் இருக்கிற விஷ்ணு சஹஸ்ரநாம பிரச்சார சங்கம் வந்து நம்ம கேமரா லைப்ரரிக்கு அந்த புக்கை பிரைஸாகவே கொடுத்துருக்கு. அதில் ஒரு 35 நாமங்கள் விஷ்ணுவை புத்தருடைய அவதாரமாக எப்படி வேணாலும் வச்சுக்கோ, புத்தரை விஷ்ணுவனுடைய அவதாரமாக சொல்லக்கூடிய முறையில் அந்த பராசர தர்ப்பன் பாஷ்யம் எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுற ட்ரஸ்டினுடைய உபதலைவர் இருக்கார் ஸ்ரீமான் சுவாமி கோவிந்தகிரி, அவர் வந்திருந்த போது இதை பற்றி பேச்சு வந்தபோது அப்படியா பராசர பட்டர் வந்து புத்தரை விஷ்ணுவனுடைய அவதாரமாக சொல்லியிருக்காரா, அந்த போர்ஷனை ஜெராக்ஸ் பண்ணி கொடு நீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அப்படின்னு சொன்னால் அப்புறம் கேந்திரத்தில் இருந்து அவர் கொடுத்தார். அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி மேற்கு மேற்கு மகாராஷ்டிரத்தில் இந்த சோலாப்பூர் கோலாப்பூர் பக்கத்தில் எத்தனையோ பேர் புத்திஸ்டாக இருந்து இந்துக்களாக மாறி வந்திருக்காங்க, அவங்க விஷ்ணுவை புத்தருடைய அவதாரமாக நினைக்கிறாங்க அப்படின்னு. அதனால் இந்த மதம் அந்த மதம்னு நம்ம கிடிக்கிற கோலெல்லாம் நம்ம மனசில் இருக்கிற பேதங்களே தவிர உண்மையிலேயே. அதனால் அந்த கயக்கு போயிருந்தபோது அந்த அர்ச்சனை பண்ணுற புரோகிதர் புத்தாய நமக அப்படின்னு விஷ்ணு பாதத்தில் புத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டான். அப்படிப்பட்ட அந்த கயை காஷியில் இந்தியாவில் மொத்தம் தன்னுடைய சித்தாந்தத்தை நினைவிருக்கணும்னா காசிக்கு போயான். சங்கராச்சாரியராகட்டும், ராமானுஜாச்சாரியராகட்டும், மத்வாச்சாரியராகட்டும், புத்தராகட்டும், விவேகானந்தராகட்டும், யாராக இருந்தாலும் சரி காசியில் போய் அங்கே பாஸ்மார்க்கு போட்டால் தான் அவருடைய சித்தாந்தத்தை இந்தியா முழுக்க ஒத்துப்பார். அப்போது தமிழுக்கு எப்படி மதுரையோ அந்த மாதிரி வேதத்துக்கு காசி. அதனால் அங்கேயும் போனால் பிரகாஷானந்தர் என்று ஒரு பெரிய அத்வைத்தி அவரையும் வாதத்தில் அன்பின் வழியில் கொண்டு வந்தார். இப்படி ஸ்ரீகிருஷ்ண சைத்தரருடைய தல யாத்திரைகள் ஒரு பெரிய அன்பு யாத்திரையாக மாறி இந்த காலத்தில் ஹரே கிருஷ்ணா இயக்கம் இந்தியா முழுவதும் பரவுகின்ற ஒரு இயக்கமாக மாறுவதற்கு விதை போடப்பட்டன. அந்த சமயத்தில்தான் இவருக்கு நெடுங்காலமாக மனத்தில் இருந்த ஆசை இருக்கிறதே, பிருந்தாவனத்திற்கு போக வேண்டும், பிருந்தாவனத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர் லோகேஸ்வர் அப்படிங்கிறவங்களுக்கு, அப்பா பிருந்தாவனம் ரொம்ப டிலேபிக்கட்டாக இருக்குது, அந்த கண்ணன் வழிபட்ட அந்த படித்துறைகள், கண்ணன் பிறந்த இடம், கண்ணன் ஆண்ட இடம், அதெல்லாமே ரொம்ப இடிஞ்சு இடிபாடுகளாக இருக்குப்பா, அந்த இடத்த போய் தூக்க புதுமைப்படுத்து அப்படின்னு சொன்னான். அப்போது அக்பருடைய கவர்னராக இருந்த ஒருத்தரும் அவரை உதவி செஞ்சார் என்று சொல்லுகிறார்கள். அப்போது பல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றாங்க, இன்றைக்கு நம்ம பிருந்தாவனம் பிருந்தாவனம் என்று சொல்லி கண்ணனோட வாழ்க்கையோட தொடர்புடைய பல 100 இடங்களை நம்ம இந்த பிருந்தாவனம் வடமுதுரை இதிலெல்லாம் கொண்டாடுறமே, கோகுலம் இதெல்லாம் இதெல்லாம் உண்டாக்கி நமக்கு தந்தவங்களே கிருஷ்ண சைதன்யருடைய சிஷ்யரான லோகேஸ்வரர் தான். அவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு அந்த நதிகள், புனித இடங்கள், கிருஷ்ணனுடைய உடம்பு பட்ட இடம் இதெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை மக்களுடைய மனத்திலே நிலை நிறுத்துவதற்கு வாய்ப்பு. இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சரி வங்காளத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் நிறைய தொடர்பு. அதனால் நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு கிருஷ்ணன் கோவில்லையும் ஆயிரக்கணக்கில் பெங்காலி விடோஸ் கடைசி காலத்தில் தன்னோட பிராண தியாகத்தை கிருஷ்ணனுடைய சன்னிதியில் தான் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை போட்டுண்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஏதோ கோவிலில் 2 ரொட்டி கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டு கொண்டு அந்த நாள் முழுக்க அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவங்களுடைய நிலையை பற்றி ஒரு அம்மா பிஹெச்டியே பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி வங்காளத்திலிருந்து ஆயிரக்கணக்கான விதவைகள் முதிர்ந்த பெண்கள் வந்து கிருஷ்ணனுடைய சன்னிலையில தான் உயிரை விட வேண்டும் என்று அந்த கோயில்களிலே அவர்கள் கூடியிருப்பவர்கள், அவர்களுக்கு சாப்பாடு வசதி, அவர்களுடைய
கவனம், அவர்களுடைய மருத்துவ வசதி, இதுக்கெல்லாம் பெரிய பெரிய கஷ்டம் இல்லை. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்து இதுக்கெல்லாம் பெரிய ஃபண்டே கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிர்வாகம் அவ்வளோ நல்லா நடக்கலை அப்படின்னு ஒரு அம்மா கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு புதுசாக இருக்காங்க. அது இல்லை சொல்ல வந்த விஷயம், வங்காளத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் அவ்வளோ பெரிய நெருங்கிய தொடர்பு இருப்பது கிருஷ்ணச்சேத்தர்களுடைய வருகையினால் மிகப்பெரிய பலம் வந்தது. இந்த நாம் காணுகின்ற வடிவத்திலே அங்கே இருக்கின்ற அந்த கோகுலமாகட்டும், கம்சனோட சண்டை போட்ட இடமாகட்டும், அந்த மலையை தூக்கிய இடமாகட்டும், பசுக்களோட விளையாடின இடமாகட்டும், ஆற்றுல குளித்த இடமாகட்டும், அந்த இடங்களெல்லாம் அடையாளம் கண்டு அந்த இடத்துலலாம் காட்ஸ் படித்துறைகள் அதெல்லாம் அமைத்து அந்த நதியை புனிதப்படுத்தி இன்றைக்கு நாம் காணும் வடிவத்தில் கொண்டு வந்து கொடுத்த பெருமை கிருஷ்ண சைத்தன்யரையும் அவருடைய முக்கியமான சிஷ்யர் லோகேஸ்வரையும் சாரும். அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு வெறும் உபதேசம் மட்டும் பண்ணலை, அவருடைய வாழ்ந்த நான் வந்து தகவல்களை வந்து நடந்த வரிசையில் சொல்லலை, எனக்கு ஒரு மாதிரியான தகவல்களை ஒன்றிணைப்பதற்காக கொஞ்சம் முன்னுக்கு பின்னால் சொல்கிறேன் பொறுத்துக்கோ. அந்த காலத்தில் வங்காளத்தில் ஹுசைன் ஷா என்று ஒருத்தர் வங்காளத்தை இந்தியா எப்படி கோட்டை விட்டுது அப்படிங்கிறத பற்றி நேத்ராஜி சொல்கிற போது அப்படியே ரத்தம் கொதிக்கும். பக்தியார் ஷான்னு ஒருத்தன், 10 குதிரை வீரர்கள், அவன் டெல்லியிலிருந்து பெங்கால் வரையும் போயிருக்கான். அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த நாட்டில் நாதி இல்லை. போன இடத்துலதான் ராஜா பழையசீனி தான் ஆளாங்க ராஜா வச்சிருக்கான். அப்படி எங்க இருக்கு டெல்லி, எங்க இருக்கு பெங்கால், அப்படி போயிருக்கிற அந்த பக்தியாஷாவை 10 குதிரை வீரர்கள் தான் இருந்தாங்கன்னு எத்தனை சொல்லுவார். அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த நாட்டில் அந்த அளவுக்கு சக்திகள் ஒற்றுமை இல்லாம தன்னை ஆள வந்தேன்னு என்ன கொல்லை கற்பழிப்பு, பெண்களை தூக்கிட்டு போகுது, சொத்துக்களை எல்லாம் மாறி போகும்போது அங்கேயே உட்காந்து ராஜ்யம் பண்ணுவது, அப்பளை உடைப்பது, இப்படிப்பட்ட அதையெல்லாம் பார்ப்பதற்கு ஜாதியாக இந்த முஸ்லீம் ஷா அவங்க சொல்றாங்க. ஔரங்கசீப் மாதிரி அவ்வளவு, இப்ராஹிம் லோதி மாதிரி அவ்வளவு மோசமானவன் இல்லை, ஆனால் அவனோட கொஞ்சம் நல்ல பேருக்கு போட்டி போடுறவன் தான் அப்படின்னு அந்த ஹுசைன் ஷா வங்காளத்துக்கு ஆண்டு. அந்த காலத்துல அந்த ஹுசைன் ஷாவுக்கு ரூபரசனந்தனர் என்று ரொம்ப பெரிய போஸ்ட் இருந்தவன், நம்ம திவான் மாதிரி வச்சுக்கலேன், பெரிய மந்திரி போஸ்ட் மாதிரி வச்சுக்கலேன் அப்படி இருந்த ரெண்டு போஸ்ட். அவங்களுடைய வழிபாட்டு தலைமையில கட்டினது இல்லாம நார்தன் ஒரிசாவிலையும் அவனுடைய பிரபாவம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அதனால நீங்க நார்தன் ஒரிசால இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா அவரோட ராஜ்யத்துக்குள்ள எங்க நீங்க வர்றது, இப்படியே நீங்க பைபாஸ் பண்ணி போயிடுங்க என்று அவருடைய ரூப சனாதனம் ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் சொல்லிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹுசைன் ஷா இவருடைய கிருஷ்ண சைத்தன்யத்தை பார்த்து ஒன்று திரும்ப பண்ணலை, உதவி பண்ணினான்னு சொல்லலை, உபதிரவம் பண்ணலை. அந்த ஹுசைன் ஷாவுக்கு ஒரு காஜி, காஜினாக்க உள்ளூரில் மத தலைவராகவும் இருப்பார், அதே சமயத்தில் ஆட்சியாளராகவும் இருப்பார். அப்படி பண்ணுவார். ஏன்னா இந்த கிருஷ்ண சைத்தன்யர் மதத்தை பரப்பராம அவரை நான் கண்டிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி என்ன ஆய்வா இருக்கு. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே, ஆழத்திலிருந்து வெளிவருக்கிற அந்த கிருஷ்ண பிரேமை அதை சொல்லிக்கொண்டு அந்த காஜி வீட்டு பக்கம் போறார். 1,000 என்று அந்த காஜி வீட்டு வாசலுக்குள்ள போறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த ஹரே கிருஷ்ண ஹரே ராம நாமத்தை சொல்லுவதை கேட்டு அந்த காஜியை இவருக்கு சுலபமா. அப்போ அந்த காஜி கேட்கணும், நீ என்ன நாராயணனை சொல்ற, நீ என்ன அல்லாம சொல்ற, என்ன சாமியை சொல்ற அப்படின்னு கேட்கணும். விரல காட்டி, நீ கிருஷ்ணான்னு சொல்லிட்டப்பா, நீ நாராயணான்னு சொல்லிட்டப்பா, நீ கோவிந்தப்பான்னு சொல்லிட்டப்பா, குருபாவும் கிடையாதுப்பா அப்படின்னு இவருடைய கொடுமையை பார்த்து அந்த முஸ்லீம் ரூலர் அப்படியே அசத்து போட்டார்.
இந்த மாதிரி ஒரு பொறுமையை தன்னுடைய பகைவனுக்கு கூட காட்டுகின்ற அளவுக்கு என்னை இன்னைக்கு காத்தால அவனை நான் அப்படி கொல்லலாமா தீர்மானம் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒரு ஃபியூ அவர்ஸ்க்குள்ள என் மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு இந்த காதி அவர் தந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி மதாய் ஜகாய் ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரும் நம்ம கிரீஷ தலபோஷ விஷயத்தவா போல அர்த்தம் போல இருக்கும். எந்த அந்நியாயத்தையும் சில்லற வியாபாரமாகவே பண்ண தெரியாது, எல்லாம் மொத்த வியாபாரம் தான் அந்த ரெண்டு விஷயங்களுக்கு. அவ்வளவு பெரிய அந்நியாயி கொள்ளை கொலை என்னென்ன அனாச்சாரங்கள் வந்து தூக்க கேட்டுக்கு எவ்வளவு சுற்றாடி கொடுத்துருக்கோ அவரை ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரையும் அவருடைய அண்ணான்னு சொன்னேன் இல்லையா, நிதாய் நிதாய் நித்யானந்தா அவங்களுக்கு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்துட்டியா நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஷாராய கலாசத்தை அந்த நித்யானந்தர் கதை வீசி எரிஞ்சு ஒரு வெத்தியில பட்டு தப்பம் பிரசிஞ்சு போட ஆரம்பிச்சு. அப்பவும் கிருஷ்ண சைத்தன்யர் அந்த நித்யானந்தோவான பார்த்த உடனே அந்த ஜகாய் மத்தாய் ரெண்டு பேருக்கும் மனுஷன்தானா, என்ன செய்தாரு ஒருத்தல் அவர்னான நன்மயம் செய்து விடல் என்று எழுதி வச்சிருக்காங்க. அது இப்படி நடைமுறையில காட்டுறவங்க இருக்காங்களே அப்படின்னு அந்த ரெண்டு துஷ்டர்களும் இவருடைய காலில் விழுந்து அன்று முதல் சைத்தன்ய மகாபிரபுடைய பாவத்தினால கல்கத்தாவுடைய நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர் நூற்றுக்கணக்கான அன்பர்கள் சங்கீர்த்தனம் சங்கீர்த்தனம் என்று ஹரேராம ஹரேராம நாமம் சொல்லிக் கொண்டு ஊற்றி 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 ஊற்றியா பயணம் பண்ண முடியும். ஆன்மீகத்தினால என்ன மாற்றங்கள் சமுதாயத்தில் வரும்னு நம்ம கேட்கறோம் இல்லையா. அந்த ஊர்ல என்னோட நண்பர் ஒருத்தர் கேவல் கிருஷ்ண பாட்டியார்னு டெல்லியில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ரீஜனல் மேனேஜர் இருந்தாங்க, ஆப்கானிஸ்தான்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு சுப்பானந்தருடைய கீதையை கை கடியில் வச்சுட்டு தான் வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு போனார். அரெஸ்ட் பண்ணி நீ மதப்பிரச்சாரம் பண்ணினேன்னு ஜெயிலில் வச்சுட்டான். அந்த அளவுக்கு இன்டாலரன்ஸ். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு டெலிஃபோன் பண்ணி அவர் மதப்பிரச்சாரம் பண்ணலையா, வீட்டுக்குள்ளதான் தன்னுடைய கருத்தில் வரா சொன்னார் அப்படின்னு சொல்லி மூணு நாள் அரசாங்க பாட்டுக்கு இருக்கிறார். அரசாங்கத்துக்கப்புறம் அந்த கேள்வி கிருஷ்ண பாட்டியா வெளியில் வர. அந்த மாதிரி சகிப்புத்தன்மையே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த கல்கத்தா நகரத்தில் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒருத்தர் போகிறதுக்கு ஒரு சுத்திவார போட்டு வச்சிருந்தேன் சொன்னால் சித்திரை மகாபிரபுடைய அன்பு கொள்ளை எவ்வளோ புரிஷ், அன்பினுடைய சக்தி எவ்வளோ புரிஷ். அப்படி அந்த அப்புறம் ஹரிதாசும் ஒருத்தர் அவரும் இந்த முஸ்லீமாக இருந்து இதுவாக மாறிய அந்த உலகத்தில் இன்னைக்கு எத்தனை கருப்பர்கள் முஸ்லீம் ராவண ஆதிதாஸ் அப்படின்னு சொல்லி ஈரான் யூனிவர்சிட்டியில் முஸ்லீம் யா பேராசிரியர் அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்களை பெற்று ராவணாரிதாஸ் ராவணாரிதாஸ்னா ராமதாஸ் ராமதாஸ்ன்னு தான் பேரை மாத்திட்டு நிறைய பேர் நாங்கள் ஒரு கீர்த்திகராக அப்படி உலகத்தினுடைய அடி மாற்றங்களை அதுவாக கொண்டு வருமே தவிர இந்தியா உலகை வெல்ல போவது ஆயுத பலத்தால் அல்ல அவங்க பலத்தால் அப்படிங்கிறார் சொன்னது காட்டியவர்கள் ம் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த புதிய ஆயுதம் என்ன, ஒருத்தர் சொல்வது ரெண்டு பேர் சொல்வது கோஷ்டியாக சொல்வது ஆழத்தோடு சொல்வது இசையோட சொல்வது டோல் டோல் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான மிருதங்க மாதிரி ஒன்று அப்புறம் கலப்பால் அப்படின்னு அது ஜால்ரா மாதிரியே இருக்கும் சிப்பா கட்ட மாதிரியே இருக்கும் அதையும் வைத்துக்கொண்டு கரத்தால் மிருதங்கம் அப்படின்னு மண்ணால் பண்ணின மிருதங்கம்னாலே மண்ணால் பண்ணினது தானே, குடுத்தனால மண்ணு தானே, அந்த மண்ணால் பண்ணினா அதுக்கு காலத்தை சின்னதாக இருக்கும் அதனால் ரொம்ப வந்து மியூசிக்கலாலாம் இருக்கு அது பக்கத்தில் கொண்டு தான் அடிக்கும். ஆனால் அதில் பாடுற போது ரொம்ப புத்திமித்தா ரொம்ப ஆயிரம் பூரி ஜெகநாத் இருக்கிற போது அவரை சந்திப்பதற்காக ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு ஆயிரக்கணக்கான நாட்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆஷாடமே ஆடி மாதம் அந்த ஆடி மாதம் வளர்த்திரை தீக்கி அன்னைக்கு இந்த ரத்தோத்சவம் புறப்படுற போது கிருஷ்ண சைத்தன்யம்
பார்ப்பது கிருஷ்ண சைதன்யரையும் எங்க கிருஷ்ணருக்கு அவர் அடையாளமோ அந்த ரெண்டு பேரையும் ஒன்றாக பார்ப்பது என்று அப்படி நாதியாவிலிருந்து பூரி ஜெகநாத்துக்கு போற வழியில தான் சின்ன குழந்தை 3 வயசு குழந்தையா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கிற போது அந்த ரோட்ல போய் உட்காந்து பார்த்தோம். அந்த ரோட்ல போறவங்கெல்லாம் நாதியாவிலிருந்து பூரி ஜெகநாத் போறவங்கெல்லாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு பாடிட்டே போவாங்களாம். அந்த வயசுலேயே கிருஷ்ண சைத்தன்யர் பேர்ல சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணன் விட்டது. அதனால நம்ம ஊரு எந்த சாலையில அமைந்திருக்கிறது என்பது கூட நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். அப்படி 1, 2, 3 அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுடைய ரொம்ப முக்கியமான சிஷியர்கள் எல்லாம் வங்காளத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்களெல்லாம் வருஷம் அங்க போவார்கள். அந்த ரத்தோத்சவம் நம்ம எப்படி நம்ம குதிச்சு குதிச்சு நடக்கிற போது நம்ம உடம்பு முழுக்க சக்தி உண்டாகிறதோ அந்த மாதிரி நல்ல சங்கீதத்தை கேட்குற போது நம்முடைய மூளையில இதுவரை தொடப்படாத இருந்த பகுதிகள் தொட்டு உஷுப்பப்படுகின்றன. அதன் மூலமாக நம்முடைய மூளைக்கு வளைந்து கொடுக்கும் சக்தி, இதுவரை செய்யாத செயல்களை செய்யும் சக்தி, இதற்கு பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படைப்பாற்றலை பற்றி 2 நோபல் லாரட்டு, 2 உலக புகழ்பெற்ற கவிஞர்கள், அதற்கு சமமான 4 பேர் சேர்ந்து ஒரு செமினார் த ஆரிஜின்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு கொண்டு போட்டிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, இந்த சங்கீதமாகட்டும் இந்த இசையாகட்டும் இந்த ரித்மிக்கு காலமாகட்டும் அதனுடைய சக்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரெயினுடைய இதுவரை நம்ம போய் தொட முடியாத அணுக முடியாத நம்ம விரல்களும் மனசும் யோகமும் சென்றடைய முடியாத அந்த நுணுக்கமான ஆழங்களை நம்முடைய இசையானது தொடுக்கிறது. அதனால இன்றைக்கு ஸ்பேஸ் தான் 4000 அப்புறமும் அந்த அதை பார்க்குற சாதாரண மனுஷனுக்கு தலையும் முடியாது வாழும் முடியாது. அப்போ அதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு சிஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஃபிலாசபியாக ஒரு ரிச்சுவலாக ஒரு வரிசைப்படுத்தி கொடுக்குற பாரியத்தை பண்ணுறவாளுக்கு தான் நம்ம பண்பாட்டுனா ஆச்சாரியர்கள். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய 6 சிஷ்யர்கள் அவர்களுடைய கோஸ்வாமிகள் கோஸ்வாமிகள் என்று இந்த ஊபரத்தை திரட்டி போட்டது. அந்த ஹுசைன் ஷாங்கரவெல்லாம் வாயமூடிட்டான், ஆகியெல்லாம் வாயமூடிட்டான், மதாய நிஜாயெல்லாம் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த கிருஷ்ண சைத்தன்யருடைய நாம இயக்கத்தினால ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சிகள்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசர்ச் பண்ணி புக்கெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ மக்கள் அன்பினால் ஒன்றுபடுகின்ற போது அந்த அன்பு சமுதாய மாற்றங்களாக இடம்பெறும், அந்த அன்பு பொருளாதார வளர்ச்சியாக இடம்பெறும், அந்த அன்பு சமுதாயத்திலே நாம் காணுகின்ற இந்த கெட்ட வழக்கங்களை ஊவிக்கின்ற சக்தியாக இடம்பெறும். இவ்வளவு பெரிய ஆன்மீக பொருளாதார எல்லைகளை கடக்கின்ற சுமேலியா ராவணாரிதாசன் ஈரான் யூனிவர்சிட்டியில் முஸ்லீம் லா பேராசிரியர் அவர் ராவணாரிதாசன் இந்துவர்கள் அனைத்து கருப்பர்கள். இந்தியாவிலிருந்து போகிற எந்த இயக்கமும் நீக்ரோக்களை கவர முடியாது, யோகா கூட கவர முடியாது, ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் நீக்ரோக்களை கவர முடியும். மாஸ்கோவில் கிருஷ்ணருடைய சிலை வச்சிருக்காங்க, சைனாவில் கிருஷ்ணருடைய சிலை வச்சுருக்காங்க, சைனா மொழியில் பகவத்கீதை மொழிபெயர்க்கு அவங்களுடைய உற்சாகம் அளவிருந்தது. மகாத்மா காந்தி சினிமா வந்தபோது அந்த சினிமாவில் டிக்கெட்டு வாங்குறதுக்கு கீழே நிற்கிறவங்கள்ட்டெல்லாம் இந்த பகவத்கீதையை படித்து தான் மகாத்மா காந்தி இப்படி பெரிய மகாத்மா காந்தியானார், நீங்களும் பகவத்கீதை படிக்கணும்னு சினிமா டிக்கெட் வாங்க கீழே நிற்கிறவங்கள்ட்ட போய் பகவத்கீதை கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த பாகவத பிரச்சாரம் இதெல்லாம் கிருஷ்ணருடைய கிருஷ்ண சைத்தன்யருடைய கொள்கைகள் அவர் காலத்தோடு போல இன்னும் வாழ்கின்றது. எங்கெல்லாம் அன்பையும் அறிவையும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராமா
Rama Rama Hare 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 Krishna Hare Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare ரொம்ப மகிழ்ச்சியாக மந்திரம். அடுத்த வாரம் தர்மன் என்ன மரம் என்பதில் ஐந்தாவது பகுதி இல்லறத்தை தர்மன் என்று சொல்லுகின்ற ஒரே பண்பாடு நம்முடைய பண்பாடு தான். அதனால தான் இல்லறம் என்று சொல்லுகிறார் மாபுஷ்வானம் திருக்குறள் காட்டும். நன்றி. அடுத்த வாரம் சொல்லி போனேன்.